அதையும் கைட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க படத்துக்கு. வந்தாச்சு தெலுங்கானாக்குள்ள, உள்ள நுழைஞ்ச உடனே ஆர்டிஓ செக் போஸ்ட் தான். வேலை காட்டுறாங்க பேரு. ஏ நீ லெஃப்ட்ல தானே போயிட்டு இருந்த, எதுக்கு நான் உடனே ரைட் ஏறுறீங்க? வெல்கம் பேக் டு த சேனல் காய்ஸ். மக்களே, இப்போ எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதங்கி ஊரை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்து நிற்கிறேன். நாக்பூருக்கு போயிட்டுருக்கேன் எக்ஸ்போர்ட்லோட ஏற்ற கம்பெனி. இன்னும் எந்த கம்பெனின்னு தெரியல, போப்பா சொல்கிறேன் சொல்லி சொல்லிட்டாங்க. நான் வந்து அப்படியே சென்னையிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கேன். ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டினா நல்லா காத்தடிச்சிது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வெயிலும் அந்தளவுக்கு இல்லை. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. சரி, ரைட்டு இங்கேயே தூங்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, வாங்க இங்கேருந்து கிளம்பலாம். வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுவோம், வேகம் ஏறட்டும். இந்த ஓடையில் தண்ணி போகணும்னு பார்த்தேன், ஓடையிலையும் தண்ணி போகல, சும்மா காஞ்சி போயிருக்கு. ஆனால் அங்கே பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த பக்கம் நல்லா பயிரிடுறாங்க. அப்படியே பார்க்கறதுக்கு 2 மலைகள். என்னை தூக்கத்துலேருந்து எழுப்பினது இது வரைக்கும் பாருங்கள், அது ஸ்கூலு, பசங்க வந்து கத்தி கத்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே பாருங்கள் ஒரு பெரிய அந்த பூத்தோட்டத்துக்கு தண்ணி விட்டு இது பண்ணிவிட்டு இப்போ தான் சட்டையை எடுத்து மாட்டினாப்புல. ஓகே மக்களே, வாங்க கிளம்பலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் தனியாக தான் போயிட்டுருக்கேன். அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்லோவாக போயிட்டு எனக்கு எங்கே நிப்பாட்டினோட தான் நிப்பாட்டிட்டு போட்டால் தூங்கிட்டு நான் அப்படி தான் போயிட்டுருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 230 கிலோமீட்டர் வரும் டாபா, அது போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்தளவுக்கு ஓட்ட முடியும்னா தெரியல. ஏன்னா ஒரு 2 மணி நேரம் தான் ரெஸ்ட் எடுத்துருப்பேன். அங்கேருந்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. கடை இது எல்லாம் மிளகாய் தோட்டம் போட்டிருந்தாங்க. அந்த செடி எல்லாத்தையுமே எடுத்துட்டுருக்காங்க. அடுத்து வேறு என்ன போடுவாங்க அப்படியே. இந்த கொஞ்சம் இந்த ஒரு செட் ஆஃப் மலை மட்டும் இங்கே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. சாயந்தர நேரம், அதே மாதிரி சூரியன் மறைய போகிற நேரம், சூரியன் வர நேரம், உதயமாகற நேரம்லாம் வந்து வானம் அந்த எங்கேயாவது இந்த மாரி கிராம பகுதியில் இயற்கையில் பார்க்கும்போது பார்க்க அருமையாக இருக்கும். சிட்டி உள்ளார இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. டைம் கிடைச்சா அந்தமாரியும் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போட்டிருக்காங்க. ஓட்டி ஏறு ஓட்டி வச்சுருக்காங்க. ஆனால் இது எல்லாமே போனதோட மிளகாயாக தான் இருந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இது வந்து பப்பாளி, சாப்பிட்ற பப்பாளி. இந்த லைன் பார்த்தீங்கனாலே ஃபுல்லாக விவசாயம் தான் மக்களே, வேறு விவசாயத்துக்கு பஞ்சமே கிடையாது. இந்த லைனில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் இந்த லைன் மட்டும்தான் விவசாயம் அதிகம். நம்ம
சேனலுக்கு எதனா புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அதே லாரி சம்மந்தமான வீடியோ, இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்தமாரி ஊருக்குள்ளே போகும்போது இது பண்ணும்போது பச்சை மலாட்டை கிடைக்குமான்னு பார்க்குறேன், யாருன்னா விற்பாங்களான்னு, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அதாவது இங்கே சொன்னால் வேர்க்கல்ல. சுத்தமாக தண்ணி இல்லை, வத்தி போச்சு. ஆந்திராவில் இது ஒரு கொஞ்சம் ஒரு ஏரி தான் இது, ஆனால் அது இருக்கு பாரு அங்கங்கே இருக்கா, ஆனால் சுத்தமாக தண்ணி டீ குடிச்சுட்டு போகலாம். டோல்கேட் இதாக அதங்கி ஊரை தாண்டி வர டோல்கேட்டு. ஆ டீனா பெரிய டச் பாதி தான் இருக்கு, ஆனா அந்த வந்து பக்கெட்டு அந்த பூம் எல்லாம் இல்லை. ஹைதராபாத் இன்னும் 255 கிலோமீட்டர் இருக்கு. கொஞ்சம் மேல இருந்து பாக்குறதுக்கு இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோ இந்த கேப்பு, சின்ன கேப்லயும் அவங்களுக்கு அவ்வளோ அவசரமா போயாகணும் போல இது. ஓட்டுறவங்களே கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க, அவசரம் வேண்டாம். வண்டி வருது, நான் எல்லாம் பார்க்கறது கிடையாது. அப்படியே உள்ள வருது.
அதையும் கைட்டு வச்சுட்டு வந்துருவாங்க பாருங்க வீட்டுக்கு வர. அப்படியே இருந்துருங்கப்பா கடைசி வரைக்கும், ஓப்பன் கிப்பன் பண்ணிடாதீங்க. அப்படியே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். மக்களே, இதுதான் ஆந்திரா ஆர்டிஓ செக் போஸ்ட்டு திராட்சிப்பள்ளி. இந்த எலெக்ஷன்லேருந்து கொஞ்சம் க்ளோஸில் இருக்குது, ஓப்பன் பண்ணாத இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆந்திரா பார்டர் முடிவுக்கு வந்து விட்டது மக்களே. தெலுங்கானா உள்ள போக போறேன். கிருஷ்ணா நதியிலே தண்ணி கம்மியா தான் இருக்கு. வந்தாச்சு தெலுங்கானாக்குள்ள. உள்ள நுழைஞ்ச உடனே ஆர்டிஓ செக் போஸ்ட் தான். போங்க போங்க போங்க. அது லோடு வண்டி அந்த பக்கம் போகுது, நம்ம எம்டி தான். இதுல போலாம் கேட்டா சொல்லு. வடக்குலேருந்து வர வண்டி லெஃப்ட்டு ரைட்டை கூட பார்க்க மாட்டேங்குது. வண்டி வருதா அண்ணன்? வடக்கு நண்பர்களே, பார்த்து ஓட்டுங்கப்பா. கரப்பாம்பூச்சி மாரி வண்டியை கவுத்து போட்டு அங்கே சப்பாத்தி சட்டி சாப்பிட்டுட்டு இருக்காடுங்க நிறைய பேர் பார்த்துட்ருக்க. வீட்டுக்கு போயிடுச்சு. நம்ம ஒன்றும் வண்டி ஓட்டிகிட்டு தான் இருக்கோம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். இன்னும் எவ்வளோ தூரம் ஓட்ட வேண்டியது இருக்குது.
தனியாக ஓட்டிட்டு போனேன் மக்களே. அப்படியே பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டே வந்துட்டேன் இவ்வளோ தூரம். ஆனாலும் கூட ஒரு வண்டி துணைக்கு இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். என்ன பண்ணுறது, இந்த ரோட்டில் ஒரு 35 கிலோமீட்ரு, அடுத்தது அந்த சிங்கிள் ரோட்டில் ஒரு 20 கிலோமீட்ரு, மொத்தமாக 50-55 கிலோமீட்ரு இருக்கும் மக்களே தாபாக்கு போக. நான் முன்னாடியே ஒரு தாபாவில் நிப்பாட்டியிருப்பேன் ஒரு 50 கிலோமீட்ரு முன்னாடியே, அவ்வளோ டயர்டாக இருக்குது. இவங்க எப்போ போகணுன்றதே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போகலாம், அதை சொல்லவே இல்லை. நாற்கட்பள்ளி வந்துட்டு மக்களே, இந்த ரோடு ஒரு 220 கிலோமீட்ரு இந்த ரோடை கவர் பண்ணிட்டேன். இன்னொரு 30 கிலோமீட்ரு எப்படியாவது மாங்க மாங்கன்னு ஓட்டிடணும். அதில் கொஞ்சம் சிங்கிள் ரோடு, எப்படியாவது போகணும். வேலை காட்டுறாங்க பேர். ஏன் நீ லெஃப்டில் தானே போயிட்டு இருந்த, எதுக்கடா உடனே ரைட் ஏறுறீங்க? லெஃப்டில் போயிட்டு லைன் ஃப்ரீயாக இருந்து அப்புறமா ரைட் ஏறணும். லெஃப்ட்லேருந்து உடனே ஏறின உடனே ரைட் ஏறிட்டா என்னத்த ஓட்டுறீங்களோ ஒரு சில பேர் போங்க. இங்கெல்லாம் வெள்ளை கலர் லைட்டு போட்டோம், தொல்லை தாங்க முடியலப்பா, பளிச்சுன்னு அடிக்குது. நம்ம மாட்டி வண்டியில் மாட்டினா மட்டும் உடனே போலீஸ்காரங்க வந்து இல்லை இது போடக்கூடாது எடு இல்லைனா கேஸ் போட்டு வரணும். என்னத்த பண்ணுறது. ஓகே, தாபாவுக்கு வந்துட்டேன் மக்களே. தாபாவில் வந்து ரைஸ் தான் இருக்கான், சிக்கன் ரைஸ் சொல்லியிருக்கேன், வரட்டும். சிக்கன் ரைஸ் வந்து விட்டது பாருங்கள். இங்கே பிரைட்டு அந்தளவுக்கு, வெளிச்சம் அந்தளவுக்கு இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸ்பூனு வந்து கிளறதுக்கு மட்டும்தான், கை இருக்கும்போது எதுக்கு ஸ்பூனும், கையால் சாப்பிடுவோம். ஆனியன் இருக்குது, சாப்பிடலாம் வாங்க. ஓகே மக்களே, சாப்பிட்டு வண்டிக்கு வந்துட்டேன். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.